ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் ஜீவிதா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செல்வத் ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கேன். எஸ், எனக்கு ஒரு 2 டேஸாக டீப் ஸ்லீப் என்னால் போகவே முடியல. என்னன்னு பார்த்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். டெய்லி 4 o'clock தான் ஆகுது. வெரி பேட், வெரி பேட். நானே திட்டிக்கணும். இன்னைக்கு என்னென்ன ஜீவியோட கிச்சனில் இருக்குன்னு வாங்க பாத்திரலாம். எஸ்ங்க, இந்த பாத்திரம் ஃபுல்லாக நான் தான் விளக்கி வச்சேன். தம்பிக்கு உடம்பு சரியில்லை. ஸோ 3 டேஸாக பாத்திரத்தோட டியூட்டி நான் தான் பார்த்துட்ருக்கேன். இந்த சைடில் தண்ணி இருக்கும், நீங்கள் பாத்திரம்தான் தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, வெயில் படுதே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் அப்படியே அறிவாக யோசித்து இந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். களி வடிகட்டினதுக்கப்புறம் ஜீவியோட சமையல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கம்மன் சாப்பாடு, கம்மங்கூழ், அந்த கூழ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மேல் வீட்டு பாயமா பொரியல், கீரை பொரியல். ஐ லவ் கீரை. எனக்கு என்னை சார்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும், டெய்லி கீரை இருந்தால் எனக்கு அப்படி 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 பிடிக்கும். எனக்கு செஞ்சு வைக்க தான் ஆள் இல்லை பாருங்க. அதே மாதிரி இந்த அவரைப்பருப்பு சொல்லுவோம் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாள் சாம்பாரில் போட்டேன், ஒரு நாள் மசாலா மாதிரி, கறி மசாலா மாதிரி கறி குழம்பு வைப்பேன். இது எங்கள் பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, பிதுக்கு பருப்பு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் ஃபுல்லாக பிதுக்கி எடுத்துட்டு பிதுக்கு பருப்பு மாதிரி வைப்பாங்க. கறி குழம்பு வந்து தோத்துரும் அந்த மாதிரி. சம்டைம்ஸ் எங்கள் அக்கா அந்த எங்கள் பேட்டர்னில் இருக்கவங்க எல்லாருமே செய்வாங்க. அதுவே வந்து கைமா உரண்டா அந்த மாதிரிலாம் என்ன சொல்கிறது, நினச்சிக்கிறேன் அவ்வளோதான். சரி, ஓகே. இதை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு ஸ்டைலில் புளி ஊற்றி பண்ணியிருக்கேன், சேம் அந்த அவரைப்பருப்பு. இன்னும் நாங்கள் வந்து பேக் டு ஃபார்ம் வரல. ஓகே, வர்றப்போ நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். சில் வித் ஜீவியா என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, லவ் யூ.